வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழவேற்காட்டில் பெரிய கரவலைன்னு சொல்லக்கூடிய வலையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் இழுக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து 100 பேர் வந்து இழுக்கிறாங்க. அந்த சைடில் இந்த சைடுலையும் சேர்த்து மொத்தம் 100 பேர் வந்து இழுக்கிறாங்க. எத்தனை படகு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஃபைபர் படகு 6 படகை வந்து பயன்படுத்துகிறாங்க. 2 படகில் வந்து வலை ஏற்றுவாங்க, வலை இழக்கிறதுக்கு இந்த 2 படகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீனை வந்து பிடித்த மீனை கொண்டு போய் வந்து ஏலத்தில் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் 3 படகில் வந்து ஆட்கள், அவ்வளோ ஆட்கள் வந்து மேலே ஏறி ஒவ்வொரு இடமா போய் வந்து அவங்க வந்து தொழில் பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது பாடு வைப்பாங்க. தண்ணி நீர் கூடுபாறை பொறுத்து வந்து 5 to 6 பாடு விட வைப்பாங்க. அதிகபட்சமாக 6 பாடு வைப்பாங்க. குறைஞ்சது பார்த்திங்கன்னா வந்து 5 படாச்சும் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். இப்போ வலையை ஃபுல்லாக வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. மடி இவங்க வந்து ஒவ்வொரு பாடுக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்திட்ட வந்து ஆகும். 100 பேர் இருக்கிறனால தான் வந்து 1 மணி நேரம் ஆகுது. இதே வந்து ஆள் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து கட்டாயம் வந்து லேட்டாக தான் ஆகும். எப்படி வந்து தொழில் பார்க்கும்போது 80 to 100 பேர் வந்து வந்துடுவாங்க. இந்த தொழில் பழவேற்காட்டில் பிரதானமான தொழிலாக வந்து இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து கரவலை இழுக்கிற தொழில் அமைப்பு தான். ஆனால் மடி மட்டும் வந்து ஷேப் மட்டும் வந்து மாறி இருக்கும். இப்போ உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, வலை கீழே இருக்காங்க. அவங்க வந்து மட வலையை வந்து அமைக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அது வழியாக கீழே மீன்கள் வந்து போயிடக்கூடாதுலையும் மட வலையை வந்து அவங்க காலில் வந்து அமைக்கி பிடிப்பாங்க. இப்போ இழுக்கு இழுக்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஸ்லோவாக வந்து விடுவாங்க. இந்த சைட்லேயும் அதே மாதிரி வலையை வந்து அமைக்கி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். வலையை வாங்க வாங்க உடனே வந்து வலையை வந்து ஏற்றிடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களால வந்து 6 பாடு வந்து வைக்க முடியும். ஏன்னா தண்ணிக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க. வத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெள்ளமாக இருந்துச்சுன்னா வந்து வலையை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளமாக இருக்கும்போது ஒரு சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல போய் மட்டும் 2 பாடு மட்டும் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். வத்தானதுக்கப்புறம் வேறு இடத்துல வந்து வைப்பாங்க. இந்த பழவேற்காடோட ஆறோட நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 60 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து இருக்குது. அகலத்தை நீங்களே இப்போ வந்து பாருங்கள், நான் காட்டுறேன். அவ்வளோத்துக்கு அகலமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த ஆறை நம்பி தான் வந்து, உப்பாத்தை நம்பி தான் வந்து நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதே மாதிரி வந்து கடலுக்குமே போய் வந்து மீன் பிடிப்பாங்க. இப்போ பாருங்கள், வலையை ஃபுல்லாக வந்து அந்த போட்டில் ஏற்றுறாங்க. அந்த போட்டில் ஏற்றும்போது வலை கிளியக்கூடாதுங்காண்டி வந்து அந்த பைப்பு வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஆமைகளுமே வந்து வரும். நாங்கள் போன வாட்டி வரும்போது ஆமைகள் நிறைய வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து எத்தனாவது பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2வது பாடு வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. மொதல் பாடு வந்து பரவாயில்லாமல் வந்து மீன் கிடச்சிருக்கு. 2வது பாடில் இப்போ வந்து மீன் கிடைக்குமான்னு தெரில. அவங்களுக்கு வந்து மீன் அதிகமாக வந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் தொடர்ச்சியாக வந்து பார்க்க முடியும். மீன் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா வந்து, ரொம்ப கம்மியாக வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு நட்டமாக தான் வரும். தூரத்தில் ஒரு அண்ணன் தெரிகிறாங்க பாருங்கள், கம்பை வச்சுக்கிட்டு. அந்த அண்ணன் செய்கிறாங்கன்னா வந்து வலையை, மட வலையை வந்து அமைக்கி பிடிச்சிருக்காங்க. மீன்கள் எதுவுமே வந்து கீழே போகாத அளவுக்கு கரைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து வலையை வந்து மேலே தூக்கிடுவாங்க. ஏன்னா மீன்கள் வந்து வெளியே வந்து குதிச்சு போக வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வரும்போது வந்து நல்லா ஹைட்டுக்கு வந்து தூக்கிடுவாங்க. நீங்களே பாருங்கள், வலை கரைக்கிட்ட வந்துட்டு இப்போ எல்லோரும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி தூக்கும்போது தான் வந்து மீன்கள் வந்து வெளியே போகாது. இந்த ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் இறக்கி பிடிச்சாலுமே, ஒருத்தவங்க வந்து இறக்கி பிடிச்சாலுமே வந்து வெளியே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன மீன் இங்கே வந்து அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா வந்து மணலை மீன், அதாவது மடவான்னு சொல்கிறாங்க அவங்க. மடவா, அதுக்கப்புறம் வந்து சிறையா மீன் தான் வந்து அதிகமாக வந்து வருது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீனோட விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. சிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபா, கொஞ்சம் சைஸ் சிறையெல்லாம் வந்து 300 ரூபா வரை எடுக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடவாலாம் வந்து 200 ரூபா வந்து போகுது. மீனோட ரேட் வந்து அங்கே இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் வந்து அந்த மீனை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம சைட்லாம் வந்து அந்த மீனோட ரேட் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். மடவாலாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அங்கே வந்து 200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி சிறையாக பார்த்தாலுமே வந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் வந்து எடுக்கிறாங்க. நம்ம சைடில் அங்கே வந்து 300 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து அதை விரும்பி சாப்பிடும் போது வந்து விலையுமே வந்து அதிகமாக இருக்கும். இந்த கரவலை மடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கம்பு நிற்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து நம்ம தனி வீடியோ வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 6 பேர்கிட்ட வந்து இருப்பாங்க. அதுலேயுமே வந்து பரவலமாக வந்து மீன் பிடிப்பாங்க. அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ மீன்கள் எல்லாமே வந்து துள்ளிகிட்டு இருக்கு. ஒரு மீன் வந்து வெளியே துள்ளிட்டு பாருங்கள், துள்ளினதை வந்து அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் தூக்கி வந்து பிடிக்கணும். லைட்டாக அவங்க இறக்குனாலுமே வந்து 1-2 மீன்கள் வந்து வெளியே போக வாய்ப்பு இருக்குது.
வலையிலிருந்து வெளியே வந்த மீனை வந்து அண்ணன் பிடிச்சிட்டாங்க. இப்போ வலையில் பாருங்கள், வலையில் எல்லாமே வந்து தச்சிருக்கிற பார்த்திங்கன்னா வந்து நெத்திலி மீன் வந்து அதிகமாக வந்து தச்சிருக்கு, அதுவுமே வந்து பரவலாக வந்து வெலை போகும்னு சொல்கிறாங்க. கண்ணியில் ஃபுல்லாக பாருங்கள், நெத்திலி தான் வந்து அதிகமாக இருக்குது. கெழுதுமே வந்து கிடக்கு, கெழுது கிடக்கிறனால வந்து நிறைய பேருக்கு வந்து காலில் குத்திட்டு இருக்கு. நம்மளுக்குமே வந்து காலில் வந்து குத்திடுச்சு, லைட்டாக வந்து கடுக்கும். கெழுது குஞ்சுகள் நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. தூர்முடியை வந்து கரைக்கு கொண்டாடிட்டாங்க. இப்போ வலையை ஃபுல்லாக வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வலையில் உள்ள மீன்கள் வந்து நினச்சிடறாங்கன்னா வந்து ஒரு சின்ன கயிறு மாதிரி வச்சு அதை வச்சு அடித்து அடித்து நினச்சிடறாங்கன்னா வந்து மீன்கள் வந்து ஒன்றா வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வட்டாவை வச்சு அள்ளி வந்து அவங்க ஃபைபர் போட்டில் வந்து போட்டுருவாங்க. உடனே கொண்டு போய் வந்து அவங்க வந்து போகும்போதே வந்து தனித்தனியாக மீன்கள் ஃபுல்லாக பிரிச்சுடுவாங்க. பிரித்து கொண்டு போய் வந்துச்சுன்னா வந்து ஏழை வந்து எப்படின்னா வந்து எடை போட்டு தான் வந்து வாங்குகிறாங்க. அடிக்கிறாங்க போது அடிக்கும்போது வந்து நெத்திலி மீன்கள்லாம் வந்து உதறி விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து வட்டால வந்து அவங்க அள்ளுறாங்க. மீன் அள்ளுறக்கு வந்து இந்த படகு தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. மீனை கொண்டு போகிறக்கு வந்து இந்த படகு தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கரவை வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க இன்றைக்கி இழுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அடுத்த நாள் இழுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து இழுக்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மீன் வந்து அதிகமாகவே வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து ஏற்றுறாங்கன்னு. இதில் கிடக்கிற மீன்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன பாறைகள் கிடக்கு. ஒன்று ரெண்டு பாறை, மஞ்சள் கிளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செப்பிலி மீனுமே வந்து சின்ன செப்பிலி வந்திருக்கு. அப்புறம் வந்து கெண்டை மீன், இந்த மாதிரி மீன்களுமே வந்து வந்திருக்கு தனித்தனியாக. அதுக்கப்புறம் வந்து சைஸ் வரைய வந்து அவங்க வந்து பிரிப்பாங்க. பாசியப்பில் தனியாக எடுக்கணும். மடியில் உள்ள மீன்களை ஃபுல்லாக வந்து ஒன்று போல கொண்டாண்டாங்க. எவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அப்படி உதறி உதறிட்டு இருக்காங்க. லாஸ்ட் அள்ளும் போது பாருங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத. கெழுது அழகுது பாருங்க, மேலே வந்து பிடிச்சி பிடிச்சி அழகு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து கெழுது நிறைய. கொஞ்சம் பயமாக தான் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா குத்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் கடுக்கும். நிறையா இருக்கிறனால வந்து அதிகமாக குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பாடுகள்லையுமே வந்து இதே மாதிரி வந்து மீன் வந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது. இதில் உள்ள மீன்கள் வந்து விற்றா எப்படியும் வந்து குறைஞ்சது வந்து 30,000 மேலே தான் வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து வலை இழுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு பார்த்திங்கன்னா வந்து 65,000 வந்து கன்ஃபார்மாக வந்து செலவு வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து விற்றா தான் வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து இழுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வந்து 5,000, 6,000 இந்த மாதிரி தான் வந்து மீன்கள் வந்து கிடைக்கும். அவங்க கிடைக்கிற மீன் வந்து விற்றா அவ்வளோ தான் கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பாசிகள் அதிகமாக ஆயிரும். ஆமைகள் அதிகமாக இருந்தாலே வந்து மீன்கள் வந்து அந்த வந்து மடியில் வந்து ஏறாது. கடலில் வெள்ளம் ஏறும்போது தண்ணி வந்து வெள்ளம் அதிகமாக உள்ளே ஏறி வரும். அப்போ அதில் உள்ள மீன்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து வரும். அப்படி தான் வந்து இங்கே வந்து மீன்கள் வந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து ஆறுமே வந்து பெரிய இடம். சேறு சகதிகள் இருக்கிறனால வந்து இறால், களிநண்டு அப்புறம் மீன்கள் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப தோதுவாக வந்து இருக்குது இந்த இடங்கள்லாம். இந்த அலையுது பாருங்கள், கெழுது குஞ்சு. அதனாலே நம்ம வந்து மெதுவாக தான் வந்து நடந்து போகிறோம். கட்சியில்
வலை இழுக்கும் போது கிழிஞ்சிருச்சு, அண்ணன் தச்சுக்கிட்டு இருக்காங்க. தைக்கல அப்படின்னா வந்து மீன்கள் வந்து அது வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறுசாக தான் வந்து இருக்கும், வலை இழுக்கும் போது வந்து வலை வந்து கிளி அந்த இடத்துல வந்து கிளிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது வழியாக வந்து மீன்கள் வந்து வெளியே போயிடும். அதனாலே வந்து வலை எதுவும் கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து தச்சிருவாங்க. எல்லா தொழிலுமே வந்து அப்படி தான், வலை வந்து லைட்டாக பீத்தல் இருந்துச்சுனாலே அதை வந்து பீத்தல்னு சொல்லுவோம். பீத்தல் இருந்தாலே வந்து நாங்கள் வந்து தச்சிருவோம். மீன் அள்ளி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வட்டம் தான் வந்து மீன் அள்ள வேண்டி இருக்கு. எவ்வளவு மீன் இருக்கு அப்படிங்கறத நீங்களே வந்து பாருங்க. போட்ல இருக்கு, இதுவாக நடந்து போகணும். இந்த பாட்டில் பிடிச்ச மீன்களை ஃபுல்லாக வந்து போட்டில் ஏற்றிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து போட்டு கிளம்பிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆட்களுமே வந்து அந்த போட்டில் ஏறிடுவாங்க. ஏறி வந்து வேறு இடத்துல வந்து தொழில் பார்ப்பாங்க. இவங்க மீனை விற்று முடிச்சுட்டு இதே மாதிரி டைமுக்கு வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த மீன்களை வந்து கொண்டு போய் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏலக்கடைக்காரில் கொண்டு போய் வந்து எடைக்கு நிறுத்த வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. போட்டில் ஆட்கள் எல்லாருமே வந்து ஏறிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.